தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன் எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவா தெரியுமா வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கத்தரவும் முன்னாடி தோன்றும் திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதுனாலே உண்டானது என்றால் தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மறித்து மகனே நீ கிட்ட வா நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு உன்னை கொண்டு அவரால என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பாக்குறாரு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கடந்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் துவங்கினோம் யாக்கோபின் ஏனி என்கிறதான தலைப்பில் இந்த செய்தியை நாம் ஆரம்பித்தோம் அதைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் சில காரியங்களை நான் உங்களோட பேச போகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நாத்தான்வேல் அவர் சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லிவிட்டு அந்த பெரிதானவைகள் என்ன மனுஷகுமாரனாகிய இயேசு ஏறி போகிறதையும் இறங்கி வருகிறதையும் அவர்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படியானால் இந்த சம்பவத்தை குறித்து நான் சொன்னேன் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவர்கள் எப்பொழுது பார்த்தார்கள் என்றால் யாக்கோபினுடைய வாழ்க்கையில அவர்கள் முதல் முதலாக பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் அறிகிறோம் யாக்கோபினுடைய வாழ்க்கையில தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் யாக்கோபு சொப்பனத்தின் பொழுது பார்த்தார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் ஒரு ஏணியை அவர் பார்த்தார் அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த ஏணி வேற யாரும் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஏணி என்று சொன்னேன் ஏனென்றால் பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிறதான ஏணி ஏசு மாத்திரமே காட் ஆமேன் லெலூயா ஆமா பூமியையும் வானத்தையும் மனு குலத்தையும் தேவனையும் இணைக்கிற ஏணியாக செயல்பட்டவர் ஆண்டவர் ஆகிய இயேசு மாத்திரமே அது மாத்திரமல்ல அவர் மூலமாகத்தான் நான் ஜெபிக்க முடியும் அவர் மூலமாகத்தான் நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னேன் அதுதான் வானத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிற காரியம் ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே ஜெபிக்க முடியும் இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே நாம் ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து மூலமாகவே தேவன் சபைக்கு பேச வேண்டியத அவர் பேசுகிறார் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களே குமாரன் மூலமாகவே அவர் எல்லா விதமான வெளிப்பாடுகளையும் குமாரன் மூலமாகவே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி எபிரேயர் முதலாம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாகத்தான் கர்த்தர் என்ன பண்றாரு நமக்கு பேச வேண்டியது எல்லாவற்றையும் பேசுகிறார் என்று சொன்னேன் கவனிங்க இன்றைக்கு அதை தொடர்ந்து யாக்கோபினிடத்தில் கர்த்தர் அந்த ஏணியினுடைய உச்சத்தில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருனா இப்பொழுது பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தன் என்று யாக்கோபினிடத்தில் சில வார்த்தைகளை அவர் பேசுகிறார் அவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் இப்பொழுது படித்தால் நலமாக இருக்கும் எடுத்துக்கொள்ளலாம் மாதியாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை நாம் வாசிப்போமானால் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனமாகிய கர்த்தர் ஈசாக்கின் தேவனும் நீ படுத்திருக்கிற பூமியை நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிளைக்கே நீ மேற்கே வடக்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் உனக்குள்ளும் உன்னுடைய சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நல்ல கவனிங்க ஆண்டவர் யாக்கோபோடு இடைப்படுகிற இந்த தருணம் எப்படிப்பட்ட தருணம் என்றால் உங்களுக்கு நான் போன வாரமே சொன்னேன் யாக்கோபு ரொம்ப செல்லமா வளர்ந்தவன் அவனுடைய குடும்பத்தில் ரொம்ப செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன் இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு தன்னு தனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத தன்னுடைய தாயினுடைய உறவினரான அவங்க வீட்டுக்கு போகிறாரு கவனிங்க எப்பயாவது ஏதாவது பண்டிகை நாட்களில் ஒருவேளை அங்கே போயிருப்பாரா என்னன்னு தெரியலை ஆனால் இப்போ தான் அவர் அங்கே போகிறார் அவருடைய மாமாவினுடைய வீட்டிற்கு அவர் பயணித்து போகிறார் இவ்வளோ நாள் தன்னை வளர்த்த தன்னுடைய தாயை விட்டு தகப்பனை விட்டு தான் ரொம்ப பழக்கமில்லாத புதிய மக்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு அங்கே போய் இப்போ அவர் வாழ்க்கை வாழணும் எவ்வளோ நாள் அங்கே வாழப்போறோன்னு தெரியல எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல என்னுடைய அண்ணனுக்கு கோபம் எப்போ தனியும்னு தெரியல யாக்கோபனுடைய இருதயத்தில் இந்த கேள்விகள்லாம் இருக்குது என் அண்ணனுக்கு கோபம் தனிஞ்சிருமா எங்கள் அம்மா ஆள் அனுப்பி என்னை கூப்பிட்டுக்குவாங்களா கூப்பிட மாட்டாங்களா நான் எவ்வளோ நாள் அங்கே இருப்பேன் அங்கே ஒரு வேளை இருக்கிற உணவுகள்லாம் எனக்கு செட் ஆகுமா அங்கே இருக்கிறவங்க என்ன எங்கள் அம்மா பார்த்தா மாதிரி என்னை பார்த்துப்பாங்களா எதுவுமே தெரியலை யாருமே தன்னோடு கூட இல்லை ஒரு தனியனாய் போல அவனுடைய அவன் கடந்து போகிறான் அப்படி கடந்து போகிற தருணத்துல தான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் நல்ல வாழ்க்கையில தேவன் உங்களை சந்திக்கிற தருணம் ரொம்ப முக்கியமான தருணம் அந்த தருணம் ஆண்டவர் பலமுறை நம்ம சந்திப்பார் ஆனால் நமக்கு அது அவ்வளோ சீக்கிரம் புரியாது தேவன் நம்மளோட பேசுறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் புரியாது ஆனால் தேவன் ஒரு நாள்ல தனியாக விடப்பட்ட ஒரு நாளில் நம்மளோட பேசுவார் பாருங்க அது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும் இல்லையா இந்த யாக்கோபுக்கு அவங்க தாத்தா ஆபிரஹாம் சொல்லியிருப்பார் அவங்க அப்பா ஈசாக்கு சொல்லியிருப்பார் தேவனாகிய கர்த்தரை பற்றி நிறைய காரியங்களை சொல்லியிருப்பார் ஆப்ரகாம் சாகும் பொழுது இந்த யாக்கோபுக்கு பதினஞ்சு வயசு வாலிப பையன் அப்ப யாகோபு பல நாட்கள் தாத்தா வீட்டுக்கு போயிருப்பாரு தாத்தா வீட்டுக்கு போகும்பொழுதெல்லாம் உட்கார வச்சு பிஸ்கட்டு வாங்கி கொடுத்து நான் யாருன்னு தெரியுமாப்பா நான் எங்க இருந்தேன்னு தெரியுமா நான் யோர்தானுக்கு அப்புறத்துல புறஜாதியாரில் இருக்கிற தேசத்துல நான் வாழ்ந்தேன் ஒரு நாள் கத்திர அழைச்சார் என்னை அவர் அழைக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் விட்டு வர சொன்னார் நான் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவருக்கு பின்னாடி வந்தேன் பல நாட்கள் நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனேன் எத்தனையோ பிரியமில்லாத காரியங்களை செஞ்சேன் ஆனால் தேவன் என்னோடு கூட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் அவர் என்னோடு கூட உடன்படிக்க பண்ணார் அவருடைய வாக்குத்த நான் விசுவாசித்தேன் என்னை அவர் ஆசீர்வதிச்சார் என்னை பெருக பண்ணினார் தனி ஒரு மனுஷனாக இருந்த என்ன ஆண்டவர் ஒரு திரள் ஜாதிகளுக்கு தகப்பனா முன்குறித்திருக்கிறார் ஒன்றுமே இல்லாத என்ன சகலத்தையும் உடையவனாக மாற்றி இருக்கிறான்னு சொல்லி ஆப்ரஹாம் பல நாட்கள் தன்னுடைய சாட்சியை தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கக்கூடும் அப்படி அந்த தாத்தா சொல்லும் பொழுதெல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா பிள்ளைகளுக்கு இப்போ அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இந்த பிரசங்கம் கேட்குறதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஏதோ கதை கேட்குற மாதிரி இருக்குல்ல அப்படி தான் இருக்குது சண்டே கிளாஸில் கதை கேட்குறோம்ல ஆபிரகாம் கதை ஈசாக்கு கதை நமக்கு தெரியாத கதையா தாவிது கதை மோசை கதை யோசுவா கதை எல்லா கதையும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா எல்லா கதையும் நம்ம கேட்டுட்டோம் பார்த்தீங்களா அப்படி கதை கேட்குற மாதிரி யாக்கோப்புக்கு இருந்திருக்கு தாத்தா ஏதோ அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது எப்போ லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா அறிவு அனுபவமாகும் பொழுது தான் கர்த்தர் யாருன்னு நமக்கு புரியும் பிரைஸ் கடலூயா சத்தமா சொல்லுங்க கர்த்தர் யாருன்னு அறிவால் அறிந்து கொள்றதை விட கர்த்தர் யாருன்னு அனுபவத்தால் அறியும் பொழுது அதனுடைய வலிமை மிகவும் உயர்ந்ததா இருக்கும் அல்ல சொல்ல மாட்டீங்களே பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க கர்த்தர் யாருன்ற அறிவை விட கர்த்தர் யாருன்ற அனுபவம் ரொம்ப பெருசு ஆமே ஆமாம் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் யாருன்ற அறிவு இருக்கு ஏன்னா நமக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு சபைக்கு வரோம் சபையில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சண்டே கிளாஸுக்கு போகிறோம் சண்டே கிளாஸில் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க யூத் மீட்டிங் போகிறோம் யூத்தில் இருக்கிற லீடர் சொல்லி கொடுக்குறாங்க இதனால் கர்த்தர் யாருன்ற அறிவு நமக்கு இருக்குது ஆனால் கர்த்தர் யாருன்னு என் வாழ்க்கையில் இன்னும் நான் அனுபவப்பட்டு பார்க்கல எனக்கும் அவருக்கும் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும் தெரியுமா இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் கைவிட்டு எல்லாரும் தனித்து விடப்பட்டு நீ ஒரு தனியாலா நிற்கும் பொழுது அன்றைக்கு யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா யாராவது நம்முடைய சத்தத்தை கேட்பாங்களான்னு உண்டைய உள்ளம் அங்கலாய்க்கும் பொழுது நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு ஒரு நாள் கர்த்தர் பேசுவார் பாருங்க அன்னைக்கு தெரியும் இந்த கர்த்தர் யாருன்னு அன்னைக்கு வரைக்கும் அது வரைக்கும் உங்களுடைய கண்கள் திறக்கப்படாது அது வரைக்கும் கர்த்தரை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது ஆமா அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா தெரிவாங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா தெரிவாரு அண்ணன் தம்பிங்க இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பிங்க தெரிவாங்க சுத்தி நம்முடைய நண்பர்கள் இருக்கும் பொழுது நண்பர்கள்லாம் தெரிவாங்க ஆனா இந்த கர்த்தர் தெரியவே மாட்டாரு இந்த கர்த்தர் என்னைக்கு தெரியவார்னா வாழ்க்கையில இங்க உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவாங்க எல்லாரும் விட்டுட்டு நீ தனிய நாய் ஆதரவற்ற நிலையில ஒரு நாள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை சந்திப்பார் நீ ஆதரவு அற்றவன் அல்ல நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் நான் உனக்கு துணையா இருக்கிறேன்றத கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவார் அல்லே அப்படித்தான் கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு நாள் சொன்னார் இந்த அவாந்தரமான ஊளை இடுதல் உள்ள வெறுமையான வெளியிலே தேவன் அவனை கண்டுபிடித்தார் வாசிக்கலாமா உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க கேட்டீங்களே அந்த வேத பகுதிக்கு நேராக நீங்கள் உங்களை திருப்பி பாருங்க உபாகமம்

பல மிருகங்களும் அங்க ஊழையிடுகிறது அப்படி ஊழையிடக்கூடிய ஒரு அவந்தரமான வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை சுற்றிலும் துஷ்ட மிருகங்கள் அவனை சுற்றிலும் துஷ்ட மிருகங்கள் அவனை பட்சிக்க காத்திருக்கிறது அந்த தான் பயத்தோட நடுக்கத்தோட எனக்கு உதவியா யார் வருவா எனக்கு பாதுகாப்பா யார் வருவா எனக்கு வழித்துணையா யார் வருவா எனக்குன்னு பேச எனக்குன்னு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே அப்படின்னு அங்கலாய்க்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை கண்டுபிடிச்சு அவனை உணர்த்தி அவனை தம்முடைய கண்மணியை போல என்ன பண்ணாரா காத்தருளினார் காத்தருளினார் சத்தமா சொல்ல மாட்டீங்களே கழுகு தன் கூட்டை கலைத்து அடுத்த வசனத்தில் சொன்னார் கழுகு என்ன பண்ணுச்சா கழுகு தன் கூட்ட தன் கூட்டை கலைத்து சில நேரத்தில் நான் போன மாதம் கூட இதை சொன்னேன்னு நினைக்கிறேன் சில நேரத்தில் கழுகு தான் கட்டி அந்த கூட்டை அதுவே கலைக்கும் அது கலைக்குதுன்னா உங்களை சிதறடிக்கிறதுக்காக இல்லை உங்களை உயர பறக்க வைக்கிறதுக்காக அலேலூயா பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் கட்டப்பட்ட கூடு எங்கேயாவது கலையுதுன்னு சொன்னால் தேவன் உன்னை பறக்க வைக்க விரும்புகிறாரே அல்லாமல் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் சிதறடிக்க விரும்புகிறதே இல்லை லூயா சில நேரத்தில் நமக்கு இவங்க தான் அடைக்கலம் இவங்க தான் தஞ்சம் இவங்க தான் புகலிடம் இவங்க தான் நமக்கு ஆதரவு நினைப்போம் ஆனால் கர்த்தர் அந்த கூடுகளை எல்லாம் சில நேரத்தில் கலைப்பார் ஆண்டவர் கலைத்து ஆண்டவர் நம்மை தனியே வெளியே கொண்டு வருவார் எதுக்காக தெரியுமா உன்னை நாம் தான் நடத்துறேன் உன்னை நான் தான் உணர்த்துறேன் உன் கூட நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் உணர்த்துவதற்காக சில நேரங்களில் அந்த கூடுகளை கர்த்தர் கலைப்பார் அலே லோயா சொல்லுங்களேன் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க உனக்கான கூடு கலைக்கப்படும் பொழுது கலங்காத உன்னுடைய கூடு கலைக்கப்படும் பொழுது கலங்காத நீ தனித்து விடப்படும் பொழுது கலங்காத அன்றைக்கு இவனை கரம் பிடிச்சவர் சொன்னார் யாக்கோபே நீ தனியா இல்லை நான் கூட இருக்கிறேன் பக்கத்தில்க்க இப்படி சொல்லுங்கள் நல்லா அப்படி தொடையை தட்டி சொல்லுங்கள் நீ தனியாக இல்லை உன் கூட ஒருத்தர் இருக்கிறாரு உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை முன்குறித்தவர் ஒருத்தர் இருக்கிறார் உன் தாயின் கற்பத்தில் உன்னை அறிந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரோடு கூட தான் நீ இருக்கிற நீ ஒருவேளை அவர் அறியாமல் இருக்கலாம் உன்னோட நடக்கிறவரை நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அவர் உன் கூடவே தான் டிராவல் பண்ணுறார் அல்லே லூயா உன் கண்கள் அவரை காணாமல் இருக்கலாம் உன் செவிகள் அவருடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கலாம் உன் இருதயம் அவரை உணராமல் இருக்கலாம் ஆனால் அவர் உன் கூட தான் இருக்கிறார் ஆமேன் அல்லே லூயா பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் நீ தனியாக இல்லை நீ தனியாக இல்லை நல்லா சொல்லுங்க நீ தனியாக இல்லை நீ தனியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆனால் நீ தனியாக இல்லை அலுவயா பல நேரங்களில் நம்முடைய இருந்த எப்படி சோர்ந்து போகிறது இல்லை ஐயோ எனக்கு யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறா எனக்குன்னு பேசறதுக்கு ஒருத்தருமே கிடையாது கூட எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் யாரும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க ஆனால் யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்கு நான் தனியாக இருக்கிறேன்னு நீ நினைக்கிறியா நீ தனியா இல்லை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு அல்லா நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ என்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தியோ அன்னைக்கு தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரு தேவனுடைய ஜனங்க உங்க கூட இருக்கிறாங்க ஆமின்னு சொல்ல மாட்டீங்களே அலே லூயா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க தேவன் உன்னோட இருக்கிறாரு அவருடைய சபவும் கூட இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அவரும் உங்க கூட இருப்பாரு அவருடைய சபையும் கூட இருக்கும் நீ தனியாகவே இல்லை பக்கத்துல கைப்பிடி நல்லா அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க நீ தனியா இல்லை தனியா இருக்கிறன்னு நினைக்காது அந்த நினைப்பு கூட வரக்கூடாது உனக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது உனக்கு நான் தனியா இருக்கிறேன்ற எண்ணமே வரக்கூடாது ப்ரைஸ் கார்டு அலையலூயா என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான அந்த உறுதியான மனப்பான்மை உனக்கு வேணும் பிரைஸ்காராம கர்த்தர் உன்னை தனியே இருக்க விட மாட்டார்ப்பா கர்த்தர் உன்னை தனியே இருக்க விட மாட்டார் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க என் பிதா என்னை தனியே இருக்க விடலை தேவன் உன்னை தனியே இருக்க விட மாட்டார் கவனியுங்க நீ தனியாக இருக்கலாம் ஆனால் தனிமையாக இல்லை ப்ரேஸ் கார்டு ஆமேன் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க நீ தனியாக இருக்கலாம் ஆனால் நீ தனிமையில் இல்லை ப்ரேஸ் கார்டு ஆமேன் தனியாக இருக்கலாம் கூட ஒருவேளை உன்னை சுற்றி யாருமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ தனிமையில் இல்லை காரணம் தேவன் உன்னோடு கூடவே இருக்கிறார் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எந்த மனுஷனும் கூட அப்படி இருக்க முடியாது இந்த தேவன் மாத்திரமே இருப்பார் நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் கேட்பார் நீ அழும்பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைப்பார் உன்னுடைய இருதயத்தை எங்கே ஷேர் பண்ணாலும் அதை அவர் புரிந்து கொள்ளுவார் உன்னை ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அல்ல லூயா ஆமாம் அந்த தேவனை உன்னுடைய கண்கள் பார்க்கட்டும் ஏசாயா ஏசாய தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஏசாயா யார பார்த்தாராம் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல கத்தர் வீட்டிற்கிறதை அவருடைய கண்கள் கண்டதுன்னு வாசிக்கிறோம் வாசிக்கலாமா ஏசாயா ஆறாம் அதிகாரம் முதல் வசனம்

ராஜாக்கள்லாம் அவங்கள ரொம்ப மதிப்பாங்க கனப்படுத்துவாங்க ஆகவே இந்த தீர்க்கதரிசிக்கு ராஜா இருக்கிற வரைக்கும் அதாவது உசியா ராஜா கொஞ்சம் தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா ஆரம்ப நாட்கள் அவன் ரொம்ப தேவனுக்கு பயப்படுறவன் கர்த்தருக்கு பிரியமானது சேருவேன் அந்த உசியா ராஜா இந்த தீர்க்கதரிசியை கனப்படுத்தும் விதமாக தீர்க்கதரிசிக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்புவான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லா ஆனா பாருங்க அந்த உசியா ராஜா இருக்கிற வரைக்கும் இவனுடைய கண்கள் கத்தரை பார்க்கல என்னைக்கு இவன் மரிச்சானோ அன்னைக்கு அவன் கண்கள் யாரை பார்க்க ஆரம்பிக்குது கத்தரை பார்க்க ஆரம்பிக்குது உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீட்டில் இருக்கிறத அவனுடைய கண்கள் பார்க்க நான் சொல்லட்டுமா ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு இவங்களாம் எனக்கு சப்போர்ட் இவங்களாம் எனக்கு ஆதரவு அப்படின்னு யாராவது உங்களுக்கு கொடுக்குற கரங்கள் இருந்தாங்கன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் முதலாளி அப்படின்னு யாராவது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கண்கள் என்ன தெரியுமா பண்ணோம் அடுத்த தேவைக்கு அவங்கள தான் பார்க்கும் எங்கள் அப்பா எனக்கு தருவார் காசு கொஞ்சம் வேணும்னா எங்கள் அம்மா கிட்டே கொஞ்சம் கேட்கலாம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் எனக்கு அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு உன் கண்கள் ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கும் கவனிங்க ஆனால் அது சரியான ஒரு மெத்தட் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய கண்கள் யாரையாவது ஒருத்தரை அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து ரொம்ப சீக்கிரத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க ஞாபகம் வச்சுங்க ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன் இப்படி பிரிஞ்சு தான் போகணுமா உன் கண்ணு கர்த்தரை பார்க்கணுமே நீ என்னைக்கு அவங்கள நீ என்னைக்கு தேவனை பார்க்க ஆரம்பிப்ப உன் கண்கள் என்றைக்கு தேவனை பார்க்க ஆரம்பிக்கும் அது ரொம்ப முக்கியம் உன் கண்ணு அவரை பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார் ராமேன் அலே லூயா சத்தமா சொல்லுவீங்களா தேவன்ன உடனே அடுத்த செகண்டு யார்கிட்ட நம்ம கேட்கலாம் யார் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படித்தானே மனசு ஓடுது தேவன்ன உடனே முழங்கள் படிட்டு என் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு என் உள்ளத்தில் என் சொல் பரவாததற்கு முன்னமே அறிந்த அவர் என் தேவையெல்லாம் சந்திப்பான்னு சொல்லி நீ என்னைக்கு தேவனை அறிந்து கொள்ளுகிறாயோ உன் கண்கள் என்றைக்கு உன் தேவைகளுக்காக தேவனை தேடுகிறதோ அந்த நாள் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப ஆசீர்வாதமான நாள் ஆமின் சொல்ல மாட்டீங்களே லெலூயா ஆமாங்க அந்த அனுபவம் தான் இங்கே யாக்கோபுக்கு உண்டாகிறது அவனுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையில் எந்த தேவையும் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கொடுத்துருவாங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கொடுத்துருவாங்க ஆனால் இதுக்கு பிறகு தேவைன்னா அவன் யாரை தான் பார்க்கணும்னா தேவனை தான் பார்க்கணும் கார்ட் ஹலோ லூயா ஆமாம் இந்த பர்ஸ்னல் என்கவுண்டர் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு கனெக்ஷன் தேவனோடு கூட நேரடியான ஒரு உறவு இன்றைக்கு ஏற்படுகிறது தேவன் அவனோடு கூட உறவாட விரும்புகிறார் தேவன் தேவன் பயணிக்க விரும்புகிறார் கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த விரும்பினாரு அந்த நாளில் தேவன் அவனை சந்தித்தார் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்றேன் உங்க லைஃப் எங்க இருந்து தெரியுமா தேவனை நீங்க தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து இவர் என்னுடைய தேவன்னு நீங்க அறிந்து கொள்றீங்களோ அன்னையில இருந்து தான் உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்குது அல்லேலூயா அல்லேலூயா வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன் உங்க வாழ்க்கை தேவனோடு கூட ஒரு நேரடி தொடர்பு ஒரு நேரடி கனெக்ஷன் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னையில இருந்து தான் உங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படிதான் வாலிப நாட்கள்ல ஆண்டவர் என்னை தொட்டார் எல்லா உறவுகளும் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னாரு நான் தான் உனக்கு இனி எல்லாம் அப்படின்னு அன்னைக்கு பிடிச்சேன் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோர் நடத்துகிறார் ப்ரைஸ் காடாமல் லே லூயா ஆமாம் அப்படி ஒரு நாள் வரும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் தேவன் நான் இருக்கிறேன்னு உனக்கு ஒரு நாள் சொல்லுவார் அன்னைக்கு அவரை பிடிச்சிக்கோங்க அன்னையிலேருந்தால் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்குது ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமாம் அது வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க யாராவது கொடுத்தா அவங்கள சந்தோஷப்படுவீங்க கொடுக்கலன்னா குறை சொல்லுவீங்க ஆண்டவரை உங்கள் லைஃப் மாறிடும் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எல்லாரையும் நேசிப்பீங்க ஏன்னா தேவனிடத்திலிருந்து உங்களோட தேவைகள்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க அறிஞ்சுப்பீங்க பிரேஸ்காராம உங்களோட எண்ணங்கள் எல்லாம் மாறிடும் உங்களோட வாழ்க்கையை டோட்டலாக மாறிடும் கர்த்தர் தான் என் தேவன் அப்படின்றத நீங்க முழுமையாக அறிந்து கொள்வீங்க கவனிங்க இப்ப ஆண்டவர் இந்த ஆபரம் இந்த யாக்கோபின் இடத்துல பேசுகிற அந்த வார்த்தைகளை மிக சுருக்கமாக ஒரு ரெண்டு பகுதியாக நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் முதல் வார்த்தை இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கத்தர் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொள்றார் எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்றாரு பாருங்க எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்றாரு பதிமூணாவது வசனம் பாருங்க எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்றாரு நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் அவர் எப்படி அறிமுகப்படுத்துறாரு பாருங்க ஒரு காலத்துல இந்த இன்னாருடைய பிள்ளைங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அப்பா பேரை சொல்லி அவருடைய பையன் இவர் அப்படின்னு சொன்னா தெரியும் இன்னாருடைய மகன் இவர் இவருடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளை இது அப்படின்னு சொன்னா ஊர்களில் கிராமங்கள் அது தெரியும் ஆனா காலப்போக்குல அந்த பிள்ளை வளர்ந்து நல்லா படிச்சு பேர் எடுத்துட்டான்னு வைங்களேன் அப்பாவை விட நல்ல பேர் சம்பாதிச்சிட்டான்னா அப்புறம் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பையனோட அப்பா அவரு அப்படின்னு சொல்லுவாங்க அங்க ஒரு டாக்டர் அவரோட பையன் இது இன்னாருடைய பையன் இன்னாருடைய தகப்பனார் இன்னாருடைய அம்மா இன்னாருடைய அண்ணன் அப்படின்னு அந்த சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்த ஒரு மனுஷனை வச்சு அவங்க அப்பாவை அம்மாவெல்லாம் குறிப்பிடுவாங்க அது போல தேவனாகிய கர்த்தருக்கு ஆயிரம் நாமங்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் அவருக்கு

தேவன் என்று அழைத்து கொள்ளுவதில் தேவனுக்கு பிரியம் ஈசாக்கு இருக்கான்ல உங்க அப்பா ஈசாக்குடைய தேவன் நான் அப்படி சொல்றாரு பாருங்க ஆம்புராமனுடைய தேவன் ஈசாக்கனுடைய தேவன் சொல்லி அவர் தன்னை அடுத்த ஜெனரேஷனுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் சொல்லட்டுமா பெற்றோர்களை பார்த்து சொல்றேன் பெற்றோரே உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அப்படி வெளிப்படுத்த விரும்புவாரா உங்க அப்பா ஆராதிச்ச தேவன் தான் நான்

அவருக்கு எழுபத்தி ஐந்து வயது எழுபத்தி அஞ்சு வயசுல அவன் அழைக்கப்பட்டு பிறகு நூறு வருஷம் கத்தரோடு அவன் நடந்தான் ஆபிரகாம் மறிக்கும் பொழுது அவனுக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு வயசு நூறு வருஷம் தேவனோடு நடந்த ஒரு தேவ மனுஷன் நூறு வருஷம் கர்த்தரோட வாழ்ந்து இருக்கிறான் நூறு வருஷம் கர்த்தரோட நடந்து இருக்கிறான் அவனுக்கு கர்த்தருடைய இருதயத்தின் துடிப்பு தெரியும் கர்த்தர் என்ன சிந்திப்பார் என்ன யோசிப்பார் எது அவருக்கு பிடிக்கும் எது அவருக்கு பிடிக்காது எல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும் அதனால தான்

ஏழு இரண்டு மூன்று ஐந்து ஐந்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை எண் நூற்றி எண்பத்தி ஒன்பது இஹெச் ரோட் கொருக்குப்பேட்டை சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்று